ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை விரும்பினால் திட்டமிடாமல் வேலையை தொடங்காதீர்கள். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் நிகழ்வதற்கு முன் வசுதேவரும் தேவகியும் சிறையில் கம்சனால் அடைக்கப்பட்டிருந்தார்கள். வசுதேவரின் 6 குழந்தைகளை கம்சன் கொன்றான். 7வது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் பலராமர் வந்தபோது அந்த குழந்தையை தேவகியின் வயிற்றிலிருந்து அகற்றி ரோகிணியின் வயிற்றில் வைக்குமாறு பகவான் விஷ்ணு யோக மாயாவிடம் கட்டளையிட்டார். பிறகு 8வது குழந்தையாக கிருஷ்ணாவதாரம் நிகழும். அதே சமயத்தில் யோகா மாயாவிடம் கோகுலத்தில் உள்ள யசோதையின் வயிற்றிலிருந்து பிறக்கச் செய்தார். பிறகு வசுதேவர் கிருஷ்ணனை கோகுலத்தில் யசோதையிடம் வைத்துவிட்டு அங்கு பிறந்த யோக மாயாவை எடுத்து சிறைச்சாலைக்கு வந்தார். பிறகு கம்சன் 8வது குழந்தையை கொல்ல வந்தபொழுது யோக மாயா கம்சனிடமிருந்து துள்ளி அவனை எச்சரித்துவிட்டு போனது. பார்த்தீர்களா எவ்வளவு அழகான திட்டம் கிருஷ்ணர் போட்டிருக்கிறார். பெரிய திட்டம்தான் கிருஷ்ணாவதாரம், ஆச்சரியமான திட்டம். ஆகையால் எந்த வேலையாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக திட்டமிடுங்கள் என்ற செய்தியை கிருஷ்ணன் நமக்கு உணர்த்துகிறார். ராதே கிருஷ்ணா.